அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஎல்ஐ அக்கௌண்ட்டு அப்டேட் ஆயிருக்கா இல்லையா, அல்லது எந்த மாதம் வரையில் அப்டேட் ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்முடைய மொபைல்லையே பார்த்துக்கலாங்க. அதுக்கு முதல்ல நாம் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கோ அல்லது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கோ போய் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணுங்க. என்னுடைய பிஎல்ஐ அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணி பார்க்கணும். அதனால் என்னுடைய ஃபோன் நம்பரையும் இமெயில் ஐடியையும் என்னுடைய பிஎல்ஐ அக்கௌண்ட்டோட இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்கணுங்க. நீங்கள் லெட்டர் கொடுத்த உடனே அவங்க உங்களுடைய ஃபோன் நம்பரையும் இமெயில் ஐடியையும் உங்களுடைய பிஎல்ஐ அக்கௌண்ட்டோட இணைச்சிருவாங்க. இணைச்ச உடனே உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஐடி கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு போகலாம். ப்ளே ஸ்டோரில் போஸ்ட் இன்போ அப்படிங்கிற ஆப்பை சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறனால எனக்கு ஓப்பன்னு வருது. உங்கள் மொபைலில் இந்த ஆப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி பேஜ் வருங்க. இதில் இன்சூரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா கஸ்டமர் லாகின்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே இதில் நம்ம ஜெனரேட் கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் உருவாகுங்க. இதில் உங்களுடைய பாலிசி நம்பர், சம் அஷ்யூர்ட், உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கேப்சா, இதை எல்லாத்தையும் என்டர் பண்ணி கடைசியாக சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வருங்க. அடுத்து நீங்கள் உங்களுடைய மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வந்திருக்குங்க. இதில் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஐடி கிரியேட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு லிங்க்கு ஒன்று மெயிலில் வந்திருக்குங்க. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கு வந்து 72 hours வந்து ஆக்டிவாக இருக்குங்க. அதுக்கு மேலே போயிருச்சுன்னா அது வந்து ஆக்டிவாக இருக்காது. இப்போ பாஸ்வேர்டை நீங்கள் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி கஸ்டமர் ஐடி கிரியேட் ஆயிருச்சு. இந்த கஸ்டமர் ஐடி எப்போ ஆக்டிவாக ஆகும் அப்படின்னா 24 hours கழித்து தாங்க ஆக்டிவ் ஆகும். அதாவது நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணதுக்கப்புறம் 1 day கழித்து தான் கஸ்டமர் ஐடி வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குங்க. அதனால் நீங்கள் 1 day கழித்து உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்க்கலாம். லாகின் பண்ணுறதுக்காக நீங்கள் திரும்பவும் போஸ்ட் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஆப்பில் இன்சூரன்ஸ்குள்ளே போகணும். இன்சூரன்ஸில் கஸ்டமர் லாகினை ஓப்பன் பண்ணுங்க. கஸ்டமர் லாகினை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு கஸ்டமர் ஐடி கேட்கும். உங்களுடைய கஸ்டமர் ஐடியை கொடுத்துக்குங்க. அடுத்து பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்சா கோட போட்டுக்குங்க. இதை லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் உருவாகுங்க. அதில் மை பாலிசிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இதில் உங்களுடைய பாலிசி நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. பாலிசி நம்பரில் பாலிசி டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரையிலும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு அப்டேட் ஆகிருக்குதுங்கிறத வருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 28/2/2021 வரையிலுங்க. அதாவது
கரண்ட் மந்த்லேருந்து 6 மாதம் பின்னாடி வரையிலும் அப்டேட் ஆகுங்க. நம்ம கட்டின கடைசி மாதத்துக்கும் அதில் அப்டேட் ஆகிறதுக்கும் இடையில 6 மாதம் இடைவெளி இருக்குங்க. அதுக்கு மேலே அப்டேட் ஆகாத இருந்ததுன்னா அக்கௌண்ட்டில் நீங்கள் கட்டுற பணம் போய் சேரலைன்னு அர்த்தம். நீங்கள் உடனே போய் பிஎல்ஐ செக்ஷனை பார்த்து நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ இதே மாதிரி உங்களுடைய பிஎல்ஐ அக்கௌண்ட்டு அப்டேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் உங்கள் மொபைல்லையே செக் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.